அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் ரெண்டு மாசமா நல்லா பனிக்காலம் அப்படிங்குறனால நல்லா போர்வை பொருத்தி நல்லா சுகமா தூங்கிட்டு இருந்தோமா இத்தனை நாள் அவ்வளோதாங்க வெயில் காலம் வந்துருச்சு இப்பவே வெயில் நல்ல போடு போட ஆரம்பிச்சிருச்சு இனிமேட்டு இந்த போர்வை எல்லாத்துக்குமே டாடா பை பை தான் இந்த போர்வை எல்லாத்தையுமே நல்லா துவச்சு மூட்டை கட்டி எடுத்து வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இந்த போர்வை எல்லாத்தையுமே ஒரே ஒரு அட்டை பெட்டியை வச்சு சூப்பராக எப்படி ஆர்கனைஸ் பண்ணி அடுத்த விண்டர் வர வரையும் பத்திரமா ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்கில் போயிடலாம் இப்போ நாம செய்ய போகிற பேஸ்கெட்டுக்கு நான் இது மாதிரி ஒரே ஒரு குக்கர் அட்டைப்பட்டி மட்டும் எடுத்திருக்கேன் இதே மாதிரி நீங்கள் எந்த சைஸில் உங்கள்கிட்ட இருந்தாலும் எடுத்துக்கோங்க கூடவே ஒரு பழைய நைட்டியும் எடுத்திருக்கேன் இதுக்கு நீங்கள் நைட்டி தான் எடுக்கணும்னு இல்லை பழைய டிசர்ட் இருந்தால் கூட அந்த அட்டப்பட்டி சைஸுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ இந்த நைட்டியில் மேலே அந்த ஸ்லீவோடு அப்படியே நம்ம ஒரு சென்டராக அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ நான் காமிக்கிற மாதிரி அதே போல் நான் ஆல்ரெடி இந்த நைட்டியை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து முழு நைட்டியாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா மேலே ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு அடுத்த அட்டப்பட்டிக்கு தேவையான அளவு அளந்துட்டு நீங்கள் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கீழே இருக்க பாட்டன் தேவையில்லை அந்த சென்டரில் உள்ள பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ பாருங்கள் அந்த ஸ்லீவை கட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு தலைவாணி மாதிரி மேலேயும் கீழேயும் ஓப்பனாக இருக்கும் அடுத்ததான் இந்த அட்டைப்பட்டியில் மேலே உள்ள பகுதி வந்து ஓப்பனாக இருக்கும் இல்லையா அது நமக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம செய்ய போகிற ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து ஓப்பனில் தான் இருக்கும் ஸோ இந்த அட்டையை கட் பண்ணி எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி உள் சைடில் நீங்கள் மடித்து விட்டுருலாம் ஏன்னா நீங்கள் உள்ள மடித்து வைக்கிறப்போ இந்த பேஸ்கட் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நல்ல ஸ்டிஃப்னஸாக நமக்கு கிடைக்கும் அதே சமயம் நம்ம மறுபடியும் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் கட் பண்ணிட்டோன்னா வேற எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது இல்லையா அதனால தான் அதுக்கப்புறமா உள்ளே இருக்க அட்டை தூக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு அது ஸ்டிஃப்பாக இருக்கணுங்கிறதுக்காண்டி செல்லோட்டை போட்டு நல்லா ஸ்டிஃபாக ஒட்டி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் அந்த பெட்டி வந்து கடைசியில் நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கலண்டு வராமல் இருக்கும் ஓகே இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த துணி எடுத்து இதில் தலைவாணிக்கு மாட்டுற மாதிரியே மேலே நீங்கள் மாட்டி விட்டுருங்க ஃபஸ்ட்டு நம்ம திணிக்கையில் கொஞ்சம் சேப்லஸாக தான் இருக்கும் பட் நம்ம இழுத்து இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி திணிக்கிறப்போ நல்லாவே நீட்டான ஒரு ஷேப் கெடைச்சிடும் இதுக்கப்புறமா கீழே இருக்க எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒட்டிக்க போகிறோம் இதுக்கு நீங்கள் ஒட்டுறதுக்கு க்ளூ இல்லைன்னா ஃபெவிகால் எது வேணாலும் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் நான் இன்றைக்கி செல்லோ டேப் போட்டு தான் ஒட்ட போகிறேன் என்கிட்ட கொஞ்சம் பெரிய சைஸ் செல்லோ டேப் இருந்தது அதனால அந்த கிளாத் எல்லாத்தையுமே முன்னாடி போக மிச்சம் இருக்க எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி இழுத்து அடியில் ஒட்டிக்க போகிறேன் அவ்வளவுதான் நம்ம கிஃப்ட் பேக் ரேப் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ரேப் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா மேலே வந்து நமக்கு அந்த பெட்டி ஃபுல்லா கவர் ஆகுற மாதிரி இல்லை நம்ம எடுத்துருக்க கிளாத்து இருந்தாலுமே வந்து மேலே கொஞ்சம் பீசஸ் மட்டும் தான் நமக்கு நீட்டிட்டு இல்லையா அதுக்கு ஃபிட்டா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கிளிப்ஸ் யூஸ் பண்ண போறேன் இது வந்து நம்ம புது சோர்ட்லாம் வாங்குறப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்ஸ் ஹேங்கர்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்பயாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எதிர்பாராத சமயங்கள்ல யூஸ் ஆகும் சோ நான் அப்படி தான் எடுத்து வச்சிருந்தேன் இன்னைக்கு எனக்கு யூஸ் ஆயிடுச்சு ஓகே இருக்கட்டும் இப்போ நம்மளோட ஆர்கனைசர்ல பாதி வேலை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னொரு நைட்டியை சேம் நம்ம ஏற்கனவே கட் பண்ண மாதிரி சென்டர் போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம லைட்டாக ஒரு ஸ்டிச்சிங் போடுற மாதிரி இருக்கும் அதாவது மேலேயும் கீழேயும் ரெண்டு ஸ்டிச்சிங் மேலே வந்து ஓப்பனில் இருக்க மாதிரியும் பட் அதை வந்து கரையை மடிச்சு அடிச்சிருப்பேன் இல்லைன்னா அசிங்கமாக தெரியும் அதே போல் கீழே வந்து ஓப்பனில் இல்லாமல் க்ளோஸாக இருக்க மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட தலைவனி வர மாதிரியே அடித்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து நீங்கள் மிஷினில் தான் அடிக்கணும்னு இல்லை நீங்கள் கையில் கூட ஓட்டு தையல் கூட போட்டு விட்டுக்கலாம் ஏன்னா நமக்கு தையல் தெரிய இல்லை இப்போ நான் பெராட்டி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சைடில் க்ளோஸ்டாவும் இன்னொரு சைடில் ஓப்பனாகவும் இருக்கும் நம்ம இதை ஸ்டிச் பண்ணுறப்போ குறுகலா இருக்க பகுதி வந்து க்ளோஸ் ஆகும் அகலமா இருக்க பகுதி வந்து ஓப்பனாக இருக்கவும் மாதிரி பார்த்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் சொல்கிறத விட நான் உள்ள உங்களுக்கு ஃபிட் பண்ணி காமிக்கலாம் தெளிவா புரியும் உள் போர்ஷன் வந்து அந்த அட்டப்பெட்டிக்கு உள்ளே போகிற மாதிரியும் வெளியில இருக்க கிளாத் வந்து வெளியில டிசைன் தெரியிற மாதிரியும் வரும் இப்போ நம்ம முன்னாடி கிளாத்துக்கு போட்டுருந்து கிளிப்ஸை எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரேடியாக இந்த கிளாத்தையும் போட்டதுக்கு அப்புறமா மொத்தமாக சேர்த்து அந்த கிளிப்ஸை குத்தி விட்டுக்கலாம் இந்த கிளாத்துமே நம்ம ஃபர்ஸ்ட் போடுறப்போ கொஞ்சம் கசகசன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் நம்ம இந்த மாதிரி கிளிப் குத்தி நம்ம கரெக்டாக அதை மடித்து விட நல்லா நீட்டாக வந்துடும் அவ்வளோதாங்க கிட்டத்தட்ட எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டான ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கட் நமக்கு ரெடி இது அட்டைப்பட்டின்னு சொன்னால் கூட தெரியாது அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க இப்போ நம்ம போர்வை எல்லாத்தையும் இந்த பேஸ்கெட்ல ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் போர்வை எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெகுலராக மடிச்சு வைக்கிறத விட இப்ப நான் காமிக்கிற மாதிரி நல்ல இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி சுருட்டி வச்சிங்கன்னா நல்ல ஸ்பேசியஸா இருக்கும் நாலு வைக்கிற இடத்துல நீங்க ஒன்று சேர்த்தியே வைக்கலாம் இப்போ நம்ம பேஸ்கெட்டில் ஒவ்வொன்றா அடுக்கி காமிக்கிறேன் பாருங்க கொஞ்சம் சன்னமான பெட்ஷீட் எல்லாமே நம்ம அப்படியே சுருட்டி வச்சாலே போதும் பட் இப்போ நான் காமிக்கிறது ரொம்பவே திக்கா இருக்கும் மொத்தமா இருக்கும் வச்சா இடத்த அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதே நம்ம எப்படி சுருட்டி வைச்சாலுமே தானாக விரிஞ்சிட்டு இடத்த அடைச்சிரும் அதுக்கு இந்த மாதிரி டேக்ஸை யூஸ் பண்ணி நம்ம தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்த டேக்ஸை மற்ற எந்த மாதிரி நம்ம வீட்டு உபயோகத்துக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தனி வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கான லிங்க் அப்சைட் கார்னரில் தரேன் இதுவரையும் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்துதான் சைடில் கொஞ்சமாக இடம் இருக்கனால இன்னொரு பெட்ஷீட்டையுமே சின்னதாக சுருட்டி இது போல் உள்ளே வச்சுக்கிட்டேன் பார்க்குறதுக்கே எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க நம்ம கிட்ட எத்தனை போர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அட்டைப்பட்டி செலக்ட் பண்ணி நம்ம வந்து அதில் அடுக்கி வச்சுக்கலாம் வெளியிலேயுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குங்க இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கட்டை இன்னும் கொஞ்சம் கூட பார்க்குறதுக்கு அழகாக மாற்றலாம் அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் துணி துணிப்பையில் மேலே கைப்பிடி ரெண்டு வரும் இல்லையா துணிலேயே அது ரெண்டையும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி துணிப்பை இல்லை அப்படின்னா நீங்கள் வேஸ்ட்டு துணியில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைன்னா மொத்தமான நாடா கயிறு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் இதை நம்ம என்னவா யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம பேஸ்கட்டில் ரெண்டு சைட்லையுமே நல்லா கைப்பிடி மாதிரி க்யூட்டாக அட்டாச் பண்ண போகிறோம் இதுக்குமே நீங்கள் பெருசாக தையல் அந்த மாதிரிலாம் எதுவும் போட தேவையில்லைங்க ஜஸ்ட் அந்த ரோப்பை வந்து இது போல் வச்சு நீங்கள் சிலட்டை போட்டு ஒட்டி விட்டுட்டாலே போதும் டேப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு ரெண்டு இல்லை மூணு டேப் அது மேலே திருப்பி திருப்பி போட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க இல்லைன்னா நீங்கள் குளூகன் அந்த ஃபெவிகால் அந்த மாதிரி எது வேணாலும் கூட நீங்கள் போட்டு ஒட்டி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம சாதாரண ஒரு அட்டை பெட்டியாக எடுத்தோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வேலை பார்க்க பார்க்க அது அப்படியே அப்கிரேட் ஆகிட்டே பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு க்யூட்டான ஸ்டோரேஜ் பேஸ்கட்டாக மாறிடுச்சு ஆன்லைன்லலாம் நமக்கு இதுக்குன்னே தனியாக விற்கிது அதை காசை போட்டு நம்ம வாங்கிட்டு இருக்கிறதுக்கு நம்ம சும்மா கிடைக்கிற ஒரு பெட்டியை வச்சு ஒரு அரை மணி நேரம் இல்லை மேக்ஸிமம் ஒரு ஒரு மணி நேரம் இதுக்காண்டி ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்க சூப்பரான ஆர்கனைசர்ஸ் ரெடி ஆயிடும் இது வந்து நீங்கள் பெட்ஷீட் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இல்லை நீங்கள் குழந்தைங்களோட டாய்ஸாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்க கிராசரிஸ் இந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேணாலும் இது சூப்பரான ஸ்டோரேஜ் யூனிட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நான் வந்து செல்ஃபில் பெர்மனென்ட்டாக அதுக்குன்னு ஒரு பிளேஸ் ஒதுக்கி வச்சுட்டேன் நீங்கள் வந்து இது ஓப்பனாக இருக்க வேணால் க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சைஸில் ஒரு க்ளோஸான ஆட்டோபேட்டி மூடி செஞ்சு கூட நீங்கள் போட்டு விட்டுக்கலாம் அதுக்கும் இதே மாதிரி துணிலே நீங்கள் கவர் பண்ணி கூட போட்டு விட்டுக்கலாம் இல்லை எனக்கு அப்பப்போ எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓப்பன்லேயே இருக்கட்டும்னு சொன்னாலும் விட்டுறலாங்க அவ்வளவுதாங்க வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு வீடியோல வெறும் அட்டை வேஸ்ட் நைட்டியை வச்சும் சூப்பரான ஸ்டோரேஜ் பாஸ்கெட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் இது நம்மளோட ரெகுலர் யூசேஜுக்கும் சரி இல்ல பெர்மனண்டா ஸ்டோரேஜ் யூனிட்டாகவும் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஒரு ஆல்டர்னேட்டிவா இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்